ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्याणाम् अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् विकर्णो मुनिमध्यमामस्मताचार्यपर्यन्तम् वन्दे गुरुपरम्परामङ्गणिडुमदिल्पुडैसूडयोत्तियन्नुम् मणिनगरत्तुलहरित्तुम् விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர் கொண்ட வீரம் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கோலோகன் குளிரக் காணுநாளே உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி யவனவன் துயரரு சுடரடி தொழுகடநாத செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கிட்டும் என் மனதில் என்றும் அடித்தலங்கள் 1000 ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் நிகமாந்த மகாதேசிகன் அனுபவம் தொடர்ந்து அனுபவித்து வருகிறோம். முக்தா பத்மதி முத்து ஒளி படலம் 641 பாசம். இந்த உலகத்திலே சில விஷயங்கள் எத்தனை முறை அனுபவித்தாலும் அப்போதைக்கு அப்போது ஆறா அமுதமாக இருக்கும். காற்று கண் தோன்றி மண் தோன்றா காலத்தே இருந்து இருக்கிறது. காற்று பழையதாவதில்லை, கடல் பழையதாவதில்லை, சூரிய ஒளி பழையதாவதில்லை, எம்பெருமானுடைய அனுபவம் பக்தி பழையதாவதில்லை. கவிதைகள் பொருள் புதிது, எந்நாளும் அழியாத நவ கவிதை என்றெல்லாம் பேசுவார்கள். சுவை புதிது, பொருள் புதிது. பாதுகா சகஸ்ரம் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்பு மாற்றாதே பால் சொறியும் வல்லராக தூப்புல் குளமணி வேதாந்த தேசிகன் அள்ளி வருகிறார். அனுபவிக்கிறோம் பாக்கியம் பெற்றவர்கள் நாம். 641 பாசுரம். பரதன் முதலான பக்தர்கள் உணையடைந்த பதமே அணிமலர்கள் அவை முத்தமேடையதே அரங்கனவன் அரங்க மேடையாகி நின்றாய் நீ அருளே பரதனுகந்த பாதுகா அரங்கம் நீயே All the values of stage, all the men and women, merely players in the lam. Shakespeare is one. The உலகம் ஒரு நாடக மேடை. இந்த மேடையில் அந்த நாடகம் எத்தனை நாடமா என்றெல்லாம் கவிஞர்கள் கேட்டிருக்கிறார். புனலரங்கம் காவிரி பாய்வதால், கின்னரங்கம் தெற்கே இருப்பதால், அணி அரங்கம் அழகாக அமைந்ததால், பணி அரங்கம் பாம்படையில் பள்ளி கொண்டதால், மணி அரங்கம் ஒளிவீசி விளங்குவதால், மலர் அரங்கம் வஞ்சினம் வருளும் சோலையாக, மயிலினம் ஆளும் சோலையாக, கொங்கல் மீது அளவும் சோலையாக, குயிலினம் கூவும் சோலையாக, அன்றவோ நம்மளும் சோலையாக மலர் அரங்கம். எம்பெருமானை இப்போது நாம் நடனக்காரனாக பார்க்க இருக்கிறோம். எனவே ஆடல் அரங்கம் நம்மை எல்லாம் ஆட்டுவிக்கிறான், அவன் ஆடாமல் நம்மை ஆட்டுவிக்கிறான். பாடரங்கம் ஆயிரக்கணக்கான பாசுரங்களை அடியார்களும் சான்றோர்களும் புலவர்களும் பாடியிருக்கிறார். இப்படிப்பட்ட அந்த அரங்கத்திலே பரதன் முதலான பக்தர்கள் குணையடைந்த பதமே அணிமலர்கள் அவை முத்தமே அடையதே. இங்கே ஒரு அழகான மலர் மேடை. பாதுகையிலே பதமலர்கள், பொன்னரங்கனின் பதமலர்கள் காட்சியளிக்கின்றன.
அது ஒரு மலர். அந்த மலர் மலர் தவிசிலே மலர் அரங்கத்திலே இருக்கிறது. என்ன மலர்கள்? முத்து ஒளி மலர்கள். இது ஒரு முத்து மேடை, முத்தான மேடை. அரங்கனவன் அரங்க மேடையாகி நின்றாயினி. எனவே பாதுகை ஒரு அரங்கமாக இருக்கிறது. எனவேதான் அருளே பரதனுகந்த பாதுகா அரங்கம் நீ. பாதுகையே ஒரு அரங்கமாக்கி பேசுகிறார் சுவாமி 641. 642 பாதுகையே உன்னை பரம்பரையாய் பூசிப்போ. பாதுகையே உன்னை பரம்பரையாய் பூசிப்போ. பரமசிவன் மாடி முடியில் பரிவுடனே வைத்திருவார். பாதுகையே உன்னை பரம்பரையாய் பூசிப்போ. பரமசிவன் மாடி முடியில் பரிவுடனே வைத்திருவார். பல பல கோ முத்துக்கள் விண்மீன்கள் கூட்டமென. பல பழக்கும் முத்துக்கள் விண்மீன்கள் கூட்டமென. பல பழக்கும் முத்துக்கள் விண்மீன்கள் கூட்டமென. ஒளிர்ந்திடுமே மதியதுவும் நிதி பெற்ற மகிழ்ச்சியில். ஒளிர்ந்திடுமே மதியதுவும் நிதி பெற்ற மகிழ்ச்சியிலே. பாதுகையே உன்னை பரம்பரையாய் பூசிப்போ. பாதுகா தேவியே எந்தை தந்தை 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 தம்மூத்த பணம் ஏழ்படிகால் ஒடுங்கி வந்து வந்து வழி வழி ஆட்சியின்றோ. விழாதே தீர்க்கபகுலாம் சீதலாம் குரு சந்ததின். பாதுகையே உன்னை பரம்பரையாய் பூசிப்போ. பரமசிவன் மறிமுடியில் பரிவுடனே வைத்திடுவர். அடியார்கள் அன்பர்கள், இந்த பாதுகையை சமர்ப்பிக்கிறார்கள் எம்பெருமான் திருவடியில். பாதுகையே உன்னை பரம்பரையாய் பூசிப்போ. பரமசிவன் மறிமுடியில் பரிவுடனே வைத்திடுவர். எம்பெருமான் திருவடியிலே பாதுகாப்பாக பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய பாதுகை அடியார்கள் முடியிலே வைக்கப்படுகிறது. இந்திரன் என்ன, சிவன் என்ன, பிரமன் என்ன, குபேரன் என்ன, வருணன் என்ன, வாயு என்ன, 33 கோடி தேவர்கள். இங்கே பரமசிவன் மடிமுடியில் பரிவுடனே வைத்திடுவர். பல பல குமுத்துக்கள் விண்மீன்கள் கூட்டமென. அப்படி சிவனுடைய தலையிலே எம்பெருமானுடைய திருவடி நிலைகள் விற்கப்படும் பொழுது அங்கே திரை மதி, திரை மதி சந்திரன் இருக்கிறது. அந்த சந்திரன் நட்சத்திரங்கள் இல்லாமல் இருக்கிறதா. ஏகச்சந்திர பிரகாசிம்ப நட்சத்திரை சிம்பயோஜனம் என்று ஒரு வார்த்தை. ஆதாயத்திலே விண்மீன்கள் இருக்க வேண்டும், இடையிலே சந்திரன் இருக்க வேண்டும். அப்போ சந்திரன் பெருமை உயரும். இங்கே சந்திரன் மட்டும் இருக்கிறது, விண்மீன்கள் இல்லையாம். இந்த பாதுகையை பரமசிவன் முடியிலே வைக்கும் பொழுது அந்த பாதுகையிலே உள்ள முத்துக்களானது ஒளிவிடுகின்றன. அப்படி ஒளிவிடும் பொழுது சிவனுடைய முடியிலே இருக்கும் சந்திரனானது உண்மையான பெருமையை பெறுகிறது. பல பலக்கும் முத்துக்கள் விண்மீன்கள் கோட்டமென. ஒளிர்ந்திடுமே மரியதுவும் நிதி பெற்ற மகிழ்ச்சியிலே. சந்திரனுக்கும் அப்போதுதான் மகிழ்ச்சி வருகிறதாம். ஒரு கவிஞன் பிரம்மதேவனத்திலே வேண்டினானாம். அரசிகேஷு கவித்துவ நிவேதனம் சிரசு மாளிக மாளிக மாளிக. பிரம்மதேவனே என்னை எப்படி ஒன்றாலும் படித்து விடு, ஏழையாக படித்து விடு, பாலைவனத்திலே படித்து விடு, கவலை இல்லை. ஆனால் ரசிக்க தெரியாதவன் முன்னாலே கவிதையை படிக்கும்படி பண்ணிவிடாதே என்றான். இங்கே சந்திரன் தனியாக இருந்ததால் இப்பொழுது விண்மீன்கள் கூட்டம் போல அந்த பாதுகையிலே உள்ள முத்து ஒளிகள் ஒளிர்வதனாலே சந்திரன் மகிழ்ச்சி அடைந்ததாம். 643 அடுத்தது சந்திர புஷ்கரணி ரங்கநாதன்
அந்த வழியாக உலா வருகிறான். அப்பொழுது சந்திர புஷ்கனிலே தாமரை மலர்ந்திருக்கிறது. நம்முடைய வேதாந்த தேசிகனுக்கு அது ஒரு அற்புதமான காட்சியை காட்டுகிறது. பாதுகையே பரமனுடன் இனிய உல காலத்தில், பாதுகையே பரமனுடன் இனிய உல காலத்தில், பாதி குளங்களிலே பதமுத்தொழி பாச்சுகிறாய், பாதை குளங்களிலே பதமுத்தொழி பாச்சுகிறாய், பரமனுக்கு இடமாக பதுமங்களின் கொடி கிழங்கை, பரமனுக்கு இதமாக பதுமங்களின் கொடி கிழங்கை, பாதை குளங்களிலே பாதை குளங்களிலே விதைக்கின்றாய் போலும் நீ, பாதை குளங்களிலே விதைக்கின்றாய் போலும் நீ. அங்கே அழகாக குளங்கள் இருக்கின்றனவாம், அதிலே தாமரை மலர்ந்திருக்கிறதாம். இந்த முத்து ஒளியை பார்த்தபொழுது இந்த முத்து ஒளி அந்த தாமரை தடாகத்திலே ஊடுருகிறது. அப்படி என்ன தோன்றுகிறது, இந்த பாதுகையினுடைய முத்து ஒளிகள் தாமரை கிழங்குகளாக கொடிக்கிழங்காக உள்ளே சென்று விதை விதைக்கப்படுகிறது, அதுதான் தாமரையாக முளைக்கிறது என்று பேசுகிறார். பரமனுக்கு இதமாக பதுமங்களின் கொடி கிழங்கை, பாதை குளங்களிலே விதைக்கின்றாய் போலும் நீ, பாதை குளங்களிலே விதைக்கின்றாய் போலும் நீ. 644வது பாசுரம். பாதுகையே நீயே பரமணவன் பாதுகாப்பு, பாதுகா மணிமுத்தொழியே சந்திரனின் நிலவன்றோ, பாதுகையே நீயே பரமணவன் பாதுகாப்பு, பாதுகா மணிமுத்தொழியே சந்திரனின் நிலவன்றோ, பத்மினியின் சோதரனாம் சந்திரனும் உணயண்டி பலன் பெறவே முயற்சியதே என்றே எண்ணுகிறே. சந்திரன் தேய்பிறை என்றும் வளர்பிறை என்றும் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும், கொஞ்சம் கொஞ்சமாக தேயும். இப்படி இந்த சந்திரன் தேய்பிறை இல்லாமல் வளர்பிறையாகவே இருந்தால் நன்றாக இருக்குமே என்பதனாலே இந்த சந்திரன் திருவடி நிலத்திலே வருகிறதா. அந்த திருவடிக்கு அந்த சக்தி உண்டா என்றால், திருவடிதானே, அதாவது திருவடி நிலைகள் தானே எம்பெருமான் திருவடிக்கே பாதுகாப்பாக இருக்கிறது. ஆகையால் அதற்கு அந்த சாமர்த்தியம் உண்டு என்று எண்ணுவதனாலே அந்த பாதுகை இடத்திலே சந்திரன் வருகிறதாம். ஆனால் ஒரு சந்தேகமும் வருகிறதாம். இந்த பாதுகை சந்திரனாக நம்மை அருள் செய்யாமல் விட்டுவிடுமோ என்று வருகிறதாம். அப்படி வரும்பொழுது ஒரு அழகான உத்தியை அங்கே சந்திரன் கையாளுகிறது. அதாவது சந்திரன் திருவடி நிலைகளை வணங்குகிறது, உள்ள முத்து ஒளி தன்னை போலவே அதுவும் வெண்மையாக இருப்பதனாலே நட்பு முறையிலே வணங்குகிறது. அப்படி வணங்கும் பொழுது அந்த சந்திரனுடைய களங்கத்தை, சந்திரனுடைய குறையை போக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளலாம் என்று தோன்றுகிறது. அப்படி தோன்றும் பொழுது இந்த சந்திரன் உதவி செய்யுமா, அதாவது சந்திரனுக்கு உதவி செய்ய வேண்டுமா என்று பாதுகை எண்ணிவிட்டால் என்ன செய்வது என்று சொல்லி அதற்கு ஒரு ஆதரவை தருகிறது. இங்கே பத்மினியின் சோதரனாம், நீ பாதுகையே நீ எப்படிப்பட்டவள், பத்மினியின் சோதரனாம், மகாலட்சுமியின் உடன் பிறந்தவளன்றோ அவன், யாரு, சந்திரன். எனவே சந்திரன் சந்திர சகோதரியை நமஹா, சந்திரனுடைய சகோதரியாக
பிராட்டி மகாலட்சுமி இருப்பதனாலே, மகாலட்சுமி எம்பெருமானுடைய பிராட்டியாக இருப்பதனாலே நிச்சயமாக இந்த சந்திரனுடைய குறைகள் தீர்க்கப்படும் என்ற ஒரு நிலையிலே வேண்டிக் கொள்கிறார். பாதுகையே நீயே பரமணவன் பாதுகாப்பு, பாதுகாமணி முத்தொழியே சந்திரனின் நிலவன்றோ. சந்திர ஒளியும் முத்து ஒளியும் ஒன்றாகவே இருக்கிறதல்லவா. பத்மினியின் சோதரனாம் சந்திரனும் உணையண்டி பலம் பெறவே முயற்சியதே என்றே எண்ணுகிறேன். சந்திரனுக்கு ஒரு நம்பிக்கை எப்படி பிறக்கிறது என்றால், அது சந்திர சகோதரி என்று சொல்லக்கூடிய அளவிலே பிராட்டியை சகோதரியாக பெற்றிருப்பதனாலே சந்திரன் இதை பாதுகையே உன்னை அண்டுகிறான், நிச்சயமாக அவன் பலன் பெறுவான் என்று எண்ணுகிறேன் என்று அற்புதமாக இங்கே பேசுகிறார் சுவாமி. 645 பாசுரம். பாதுகையே உன்னை பயபக்தியுடன் வணங்கும் பாரிலுள்ள ஒரு சிலரே பாக்கியசாலிகளாவொழுதே என்றாலும் உணையணியாய் பெற்றவர்கள். நொடிப்பொழுதே என்றாலும் உணை அணியாய் பெற்றவர்கள் அடிமலரின் முத்தொழியை அதன் சக்தியை பெறுவர். முக்தா பத்தியில் சொல்லும் பொழுதே முத்து என்ற மணியை குறிப்பது மட்டுமல்ல, முத்தி என்ற பதத்தை குறிப்பது, பெரும்பேற்றை குறிப்பது, புருஷார்த்தத்தை குறிப்பது என்று சொல்லுகிறார்கள். ஆகையினால் நிச்சயமாக இட்டப்படை கற்படை என்று இங்கே உறுதியாக மோட்சம் கிடைக்கும் என்கிறார்கள். அதனால்தான் இதை நெருங்குபவர்கள் ஒரு சிலர்தான். பாவம் செய்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள், புண்ணியம் செய்தவர்கள் குறைவாக இருக்கிறார்கள் என்பதனால் தான் பணக்காரர்கள் கூட வெகுசராக இருக்கிறார் என்று உலகத்திலே சொல்வார்கள். பாதுகையே உன்னை பயபக்தியுடன் வணங்கும் பாலில் உள்ள ஒரு சிலரே பக்யசாலிகளாவர். நொடிப்பொழுதே என்றாலும் உனை அணியாய் பெற்றவர்கள் அடிமலரின் முத்தொழியை அதன் சக்தியை பெறுவார். சகுசேவையா நித்திய சேவா புலத்துவம் பிரயச்ச பிரயச்ச பிரபோ வெங்கடேஷ. பெருமானே, நொடிப்பொழுதில் பணிபவர்கள் ஒரு தடவை உன்னை அண்டியவர்கள் அகந்த்வா சர்வ பாபேபியோ சகதேவ பிரபன்னாய மோக்ஷயிஷ்யாய் மாசுகணம். ஆகையினாலே இந்த அழகான பாசுரங்களிலே பிரபன்னர்கள் பாதுகா சேவர்களுக்கு உறுதியை தருகிறார் சுவாமி. அடிமலரின் முத்தொழியை அதன் சக்தியை பெறுவார். அந்த சக்தி, அந்த முத்தொழி பெருமையை இங்கே அழகாக பேசுகிறார். 646 பாசுரம். பாதுகையே பரமணவன் விரல் துளிகள் சந்தித்த முத்துக்கள் நீந்தல் முத்துக்கள் எனலாமோ. பாதுகையே பரமணவன் விரல் துளிர்கள் தந்திட்ட முத்துக்கள் நீந்தல் முத்துக்கள் எனலாமோ. முத்துக்கள் அவைதாமும் முகுந்தனவன் பாதரேகை. முத்துக்கள் அவைதாமும் முகுந்தனவன் பாதரேகை பாஞ்சசன்யசங்கம் படைத்தது போலுமன்றே. பாஞ்சசன்யசங்கம் படைத்தது போலுமன்றே. விரல் துளிகள் தந்தித்த முத்துக்கள் பரமணவன் விரல் துளிகள் தந்தித்த முத்துக்கள் இரண்டு விதமாக இங்கே அனுபவிக்கிறார் சுவாமி. இதே பாதுகாதேவியே, உன்னுடைய முத்து ஒளிகள் எப்படி இருக்கு தெரியுமா? ஒளிக்கற்றைகள் எப்படி இருக்கு தெரியுமா? பரமணவன் விரல் துளிர்கள் எம்பெருமானுடைய விரலுடைய துளிர்கள் மாதிரி இருக்கிறது இந்த முத்துக்கள். இரண்டாவது என்ன தெரியுமா? முத்துக்கள் அவைதாமும் முகுந்தனவன் பாதரேகை பாஞ்ச சன்யசங்கம் படைத்தது போலும் என்ற ஒரு அற்புதமான கருத்தை இங்கே சுவாமி வெளியிடுகிறார். எம்பெருமானுடைய கையில் தான் சங்கரேகை சக்கர ரேகை சாங்கரேகை எல்லாம் இருக்கும் என்று எண்ணாதீர்கள். கைகள் இருந்தவா காணீரோ, கால்கள் இருந்தவா காணீரோ. கையாலும் ஒரு சாபம், காலாலும் ஒரு சாபம் என்று பிள்ளை பெருமாங்க சொல்வது போல எம்பெருமான் கையிலே உள்ள ரேகை எல்லாம் திரு பாதத்திலும் இருக்கும். ஆகையினாலே அதிலே உள்ள சங்கரேகையை பார்த்து
முத்துக்கள்ளவிடாம முகுந்தனவன் பாதரேகி பாஞ்சசன்ய சங்கம் படைத்தது போலுமன்றே. எனவே இந்த முத்துக்கள் அந்த பாஞ்சசன்ய ரேகை இருக்கிறதே, சங்கு ரேகை இருக்கிறதே, அந்த ரேகையிலிருந்து வந்த அந்த ரேகையை பிரசவித்த முத்துக்களாவைகள் என்று ஆச்சரியப்படுகிறார் சுவாமி. எப்படிப்பட்ட கற்பனைகள், எப்படிப்பட்ட கற்பனைகள், அற்புதமான கற்பனைகள். வாசா மகோச்சரம் என்று சொல்லுவர். அடுத்து 647 பாதுகையே தேவி பலி என்று அடக்கினின்ற பாதுகையே தேவி பலியை என்று அடக்கினின்ற பரமணவன் வாமனின் பாதமலர்த்தேன் பெருக்கு பாவனமாம் கங்கை என பரவி பரகியதே, பாவனமாம் கங்கை என பரவி பெருகியதே, பாதுகையினின் முத்துவெண்மை பிறந்தகத்து சீதனமோ, பாதுகையினின் முத்துவெண்மை பிறந்தகத்து சீதனமோ. 647 பாசுரத்திலே முக்தா பத்ததி முத்துப்படலத்திலே பாதுகையின இடத்திலே காணப்படக்கூடிய முத்து வெண்மையை பற்றி அனுபவிக்கிறார். பாதுகையே தேவி பலியை என்று அடக்கி நின்ற பரமணவன் வாமனின் பாதம் அதத்தேன் பெருக்கு. ஒரு குரலா இருள மூவடிமன் வேண்டி பலிசக்கரவர்த்தியை அவனிடத்திலே பெற்று அடக்கி நின்றாய் அல்லவா. அப்பொழுது ஓங்கி உலகளந்த உத்தமன் திருவடியிலிருந்து தேன் பெருக்கு, அந்த திருமலர்கள் திருவடி மலர்கள் அல்லவா, தாமரை திருவடி அல்லவா, அந்த தாமரை தேன் தெரிகியதாம். அற்புதம் அது, பார்ப்பவர்களுக்கு தாமரையாக தெரிகிறது. ஆனால் பலி சக்கரவர்த்திக்கு அருள் தேனாக, அருள்மழையாக, தேன்மழையாக, வான்மழை பொழிகிறது அங்கே. பாவனமாம் கங்கையன பதவி பெருகியதே, அதற்கு கங்கை என்று பெயர் வந்தது. பாதுகையின் முத்து வெண்மை பிறந்தகத்து சீதனமோ. அந்த முத்துக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது, நட்சத்திரங்கள் மாதிரி இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த முத்துக்கள் என்ன செய்கிறது, அங்கே நட்சத்திரங்கள் போல ஒளிவிடுகின்றன. இங்கே இரண்டு விஷயங்களை கவனிக்க வேண்டும். ஒன்று, வானத்திலே நட்சத்திரங்கள் மின்னும், பாதுகையிலே முத்துமணிகள் மின்னுகின்றன, வெண்மையாக மின்னுகின்றன. கங்கையும் வெண்மையான நிறமுடையது. ஏ கங்கையே, நீ எம்பெருமான் சிறுவிலிருந்து பிறந்தாய், பலி சக்கரவர்த்திக்கு அருள் செய்யும் பொழுது நீ பிறந்தாய், ஓங்கிய திருவடியிலேயே பிறந்தாய், பொங்கும் கங்கையாக பிறந்தாய், உனக்கு வெண்மையான நிறம் எங்கிருந்து வந்தது என்றால் பாதுகையின் முத்துவெண்மை பிறந்தகத்து சீதனமோ. எனவே இந்த வெண்மையானது கங்கைக்கு கிடைக்கிறது. கங்கைக்கு எங்கிருந்து கிடைத்தது, முத்துக்கிருந்து கிடைத்தது. முத்துக்கள் எங்கு இருக்கிறது, பாதுகையிலே இருக்கிறது. பாதுகைக்கு எங்கிருந்து கிடைத்தது, எம்பெருமான் திருவிழியிலிருந்து கிடைத்தது. எனவே திறம் ரகத்து சீதனமோ. 648 அடுத்தது, பாதுகையின் முத்துக்கள் விண்மீன்கள் என காட்சி பதும மலர் திருவடிகள் முத்துக்கள் இணைவது ஏன், மதியதற்கும் நான் மலர்க்கும் ஊடலை தீர்த்திடவே பதிக்காத விண்மீன்கள் ஒளிக்கரத்தால் பணிந்தனரோ. 648 பாசுரத்திலே தங்கநாதன் எழுந்தருளும் பொழுது ஜனங்கள் வந்து சேவிக்கிறார்கள். அவர்கள் தங்கள் பாவத்தை போக்கிக் கொள்ளுகிறார்கள். அந்த முத்துக்களின் வெண்மையான ஒளியானது ஜனங்களுடைய அழுக்குகளை போக்குகின்றன. அதே சமயத்திலே
தாமரைக்கும் சந்திரனுக்கும் பகை அல்லவா? எனவே இந்த பகையை போக்க வேண்டி நட்சத்திரங்கள் தம் நாதனான சந்திர பகவானுடைய திருவடி போல் இருக்கிற தாமரையை பகிப்பது தவறு என்று எண்ணி அதை எப்படி போக்கலாம் என்று பார்த்து பாதுகையை அணுகுகிறார்கள். அதனுடைய அருளாலே, பாதுகையினுடைய அருள் கரத்தாலே, அருள் பெருக்காலே இந்த ஊடலை தீர்க்க முடியும் என்ற காரணத்தினாலே மதி எதற்கும் நாள் மலர்க்கும் ஊடலை தீர்த்திடவே என்றால் மதி என்பது இரவிலே வரும், தாமரை மலர்கள் இரவிலே கூம்பி இருக்கும். அதனால இது விரோதம் இருப்பதாக நினைத்துக் கொண்டு அந்த விரோதத்தை போக்குவதற்காக விண்மீன்கள் ஒளிக்கரத்தால் பணிந்தனரோ என்று பேசுகிறார். அடுத்தது பதுமல திருவடிகளே முத்துக்கள் ஏன் வந்தது என்றால் சந்திரனுக்கும் அந்த தாமரைக்கும் உள்ள பிணக்கை சண்டையை சச்சரவை தீர்ப்பதற்காகத்தான் வணங்குகின்றன என்று பேசுகிறார். 649 பாசுரத்திலே பாதுகையேனினும் முத்தொழிய முதல் உலகத்துயிர்கள் எல்லாம் படுகின்ற துயரை களைகின்றாயே உன்னை போற்றுகின்றேன். பாதுகையேனின் முத்தொழிய முதல் உலகத்துயிர்களெல்லாம் படுகின்ற துயரை களைகின்றாயே உன்னை போற்றுகின்றேன். அமுதம் சுரக்கும் அற்புத தன்மையை கொண்டு நீ விளங்குவத அரங்கமாயிற்று காளியன் தலையே கண்ணன் நடனமிட. பாதுகையேனின் முத்தொழிய முதல் உலகத்துயிர்களெல்லாம் படுகின்ற துயரை களைகின்றாயே உன்னை போற்றுகிறேன். எப்படியெல்லாம் அனுபவிக்கிறார் சுவாமி? பாதுகையேனின் முத்தொழிய முதல் உலகத்துயிர்கள் எல்லாம் அமிர்தம் மிருதம் அமிர்தம் சாகா மருந்து அமுது அது பாதுகையிலே கிடைக்கிறது. பாதுகையேனின் முத்தொழிய முதல் உலகத்துயிர்கள் எல்லாம் படுகின்ற துயரை களைகின்றாயே உன்னை போற்றுகின்றேன். அடியார்கள் சொல்லையெல்லாம் படுத்துயராயன எல்லாம் நிலம் தரம் செய்யும் அமுதம் சுரக்கும் அற்புத தன்மையை கொண்டு நீ விளங்குவதால். அமுதம் சுரப்பது என்பது திருப்பார்களிலேதான் அமுதம் கிடைத்தது, எம்பெருமான் திருவழியிலே அமுதம் கிடைக்கும். ஆனால் இங்கு திருவழி நிலைகளாகிய பாதுகையிலே அமுதம் கிடைக்கிறது. அமுதம் சுரக்கும் அற்புத தன்மையை கொண்டு நீ விளங்குவதால் அரங்கமாயிற்று காளி என் தலையே கண்ணன் நடனமிட. தத்தலாங்கு திமி 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 தலாங்கு திமி திமி மீன கண்ணன் என்னும் மன்னன் நடனமாடினான் காளி என் தலையில் கூத்தாடினான். தத்தலாங்கு திமி 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 தலாங்கு திமி தலாங்கு என கண்ணன் என்னும் மன்னன் நடனமாடினான் காளி என் தலையில் கூத்தாடினான். விஷமுள்ள பாம்பினுடைய தலை எப்படி அழகான அரங்கமாகியது கண்ணனுக்கு என்றால் அந்த அமிர்த தாரைகள் அந்த பாத திருவடி நிலைகளிலே உள்ள முத்துக்கள் அந்த ஒளியை உமிழ்ந்ததனாலே அது அமுதமாக மாறி அந்த காளியன் தலையே அற்புதமான மலர் அரங்கமாக மிகச்சிறந்த ஒரு மேடையாக அமைந்து விட்டது என்கிறார். 650 பாசுரம். ஒரு தடவை உன்னை பணிந்தவரின் பயமழிப்பாய், ஒரு தடவை உன்னை பணிந்தவரின் பயமழிப்பாய், ஒரு மூன்று உலகங்கள் ஒரு மூன்று உலகங்கள் உன்னை கொண்டாடிடுமே. அடைந்திட்ட முத்துக்கள் அடிமலரின் நகவொளிக்கு, அடைந்திட்ட முத்துக்கள் அடிமலரின் நகவொளிக்கு சமமாக ஒளி வீசும் பாதுகையே நின் புகழ, சமமாக ஒளி வீசும் பாதுகையே நின் புகழ. ஒரு தடவை உன்னை பணிந்தவரின் பயமழிப்பாய், ஒரு மூன்று உலகங்கள் உன்னை கொண்டாடிடுமே. அடைந்திட்ட மூச்சுகள் அடிமலரின் நக ஒளிக்கு சமமாக ஒளி வீசும் பாதுகையேனின் புகழால். ஒரு தடவை உன்னை பணிந்தவரின் பயமழிப்பாய், ஒரு மூன்று உலகங்கள் உன்னை கொண்டாடினுமே. பாதுகையை எல்லா உலகங்களும் கொண்டாடுகின்றன. ஏனென்றால் பகவானுடைய பாதுகை, பாதுகையினுடைய பெருமை, பகவானைப் போலவே பெருமை.
அடைந்திட்ட முத்துக்கள் அடிமரின் நகவொழிக்கு சமமாக ஒளி வீசும் பாதுகையே புகழ. இங்கே பாதுகை ஒளியும் நகவொழியும் சமமாயிற்று என்கிறார். பொதுவாக எம்பெருமானுடைய அந்த பரமபதத்திலே அக்னி ஒளி இழந்து விடுமாம், சந்திரன் ஒளி இழந்து விடுமாம், சூரியன் ஒளி இழந்து விடுமாம், வேறு எந்த ஒளியுமே கிடையாதாம். பரந்தாமன் அந்த தாமன் தான் இருக்கும், அது சுத்த சத்துவமான இடம். ஆனால் அங்கும் இந்த பாதுகையினுடைய முச்சுக்கள் ஒளி வீசுகின்றன என்றால் அந்த பாதுகையினுடைய பெருமையை அழகாக கொண்டாடுகிறார். பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்து ஏற்றுவர் பல்லாண்டே என்று பரமபதத்திலும் தமிழ் ஒழித்ததாக ஆழ்வார் பேசி மகிழ்வது போல பரமபதத்திலும் திருவடி நிலைகளினுடைய முத்து ஒளி மிகச்சிறந்து ஒளிர்ந்தது என்று பேசுகிறார். தொடர்ந்து அனுபவித்து இருக்கிறோம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மயே சக்கரவர்த்தனூஜாய சகபூமாய மங்களம் சிறந்திடும் ஞான சிங்கம் சீர் மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதம் போற்று லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்ய ஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.